1981 நினைக்கிறேன் உங்களுக்கு நினைவுக்கும், நம்ம சென்னை நிலைய உமா மகேஸ்வரனுக்கும் பிரபாகரனுக்கும் ஒரு ஷூட் அவுட் நடந்தது. அப்போ அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ல எடுத்தாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கூட கேட்டு வாங்கி அந்த ஃபிங்கர் பிரிண்டோட கம்பேர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. அது அது உண்மைதான், எல்லாத்தையும் மேட்ச் பண்ணாங்க. தே வாண்டட் டு மேக் தி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி பிலீவ் தட் பிரபாகரன் வாஸ் டெட். பிரபாகரனை ஷூட் அவுட்டில் அந்த அஃபென்சிவ்ல கொண்டுட்டாங்களா, உயிரோடு பிடித்து ஒரு சிங்கள் ராணுவன் வந்து கோடாலியில் தலையில் வெட்டி கொன்று அப்புறம் திருப்பி வந்து ஒரு சிமுலேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மை? அந்த மாதிரி பிடிச்சி இது பண்ணுற சாமர்த்தியம் அவங்களுக்கு கிடையாது. அப்படின்னா தான் பிடிக்க முடியாது, கொல்ல முடியாத இவர் இது பண்ணிருப்பாரு இல்லையே. சி, அவர் எதனால செத்தான்றத சி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் யார்ட்டையும் சொல்லலையே. அவங்க சி இந்த ஷார்ட்ஸை காமிச்சாங்க, புல்லட் மார்க்ஸ் இருக்கு, வெட்டினதை காமிக்கிறாங்க. ஸோ எது முதல்ல நடந்ததுன்னு யாரும் சொல்ல போறது இல்லையே. ஓகே, பிடிச்சி வச்சு வெட்டுற அளவுக்குலாம் இவங்களுக்கு சாமர்த்தியம் கிடையாது. ஷூட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணாலும் பண்ணிடலாம், வெறியில் பண்ணியிருப்பாங்க ஏதாவது அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க. சரி, இப்போ 2009 அப்புறம் வந்து ஸ்ரீலங்காவில் இந்த எல்டிடி இந்த இயக்கம் என்பது வந்து வெளிப்படையாக எதுவுமே இல்லை, பொதுமக்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து பொதுமக்களுடைய அங்கே ஸ்ரீலங்கன் தமிழுடைய நிலைமை என்ன சார் இருக்குது, எப்படி சார் இருக்குது இப்போது? இப்போ வந்து சி ராஜபக்சே வந்த பிறகு கொஞ்சம் பயம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதாவது மஹிந்த ராஜபக்சேயை விட கோத்தபய ராஜபக்சே வந்து இப்போ வந்து நான் நிறையா பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தமிழில் இந்தியாவில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு போன பிறகு மெஜாரிட்டி சிங்கிளீஸுடைய வில்லுக்கு எகென்ஸ்டாக நான் போகமாட்டேன், ஈக்குவலைட் தரமாட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு, தமிழர்கள் இன்னுமே சேஃபாக இருக்க முடியும் சான்ஸ் இருக்கா? சே அதை சே சி அவங்க சொல்கிறபடி கேட்டால் உனக்கு எல்லாம் கிடைக்கும், பட் யூ வில் பி ஒன்லி எ செகண்ட் ரேட் சிட்டிசன். அதான் அவ்வளோதான், அதான் யதார்த்த உண்மை. சி கோட்டபய ராஜபக்சே மேலே இன்டர்நேஷ்னல் இதுவே இருக்குது. அவங்க வந்து சவுத் ஸ்ரீலங்காவில் தான் ப்ராமினென்ட். அம்பன் டோட்டா மாத்திரா பகுதியிலேருந்து அவங்க வராங்க. அவங்க ஃபுல்லாக சிங்கிளிஸ் டாமினேஷன் தான். இவங்களுக்கும் புத்திஸ்ட் லாஜிக்கும் பயங்கர நெக்ஸஸ் கனெக்ஷன். அவங்க வந்து தமிழ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு அடிக்கோட இல்லை. ஸோ அங்கே உள்ள சிறுங்கள் தமிழர்கள் ரொம்ப பரிதாபத்துரிய நிலையெல்லாம் இருக்கிறாங்க இப்போ. அதாவது இதை ஒத்துக்கிட்டு அவங்க அவங்க ஒத்துழைச்சா அவங்களுக்கு வாழ்வு உண்டு, அவ்வளோதான். ஆனால் இரண்டாம் தர குடிமக்கள் அனைவரும் இப்போ கல்வியில் அவர்களுக்கு சம வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு இல்லை, அரசாங்க பதவிகளில் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது? தொழில் தொடங்க வேலை வாய்ப்பில் சம இது இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? அடிமை மாதிரி தானே அங்கே. ஜாஃப்னாலே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஜாஃப்னாலும் மட்டும்? ஆமாம் ஆமாம். கான அரசாங்கம் இவங்க தான் நடத்த போகிறாங்க. ஆமாம், அப்புறம் என்ன பெருசாக என்ன செய்ய முடியும் இல்லையே? அங்கே அங்கே போய் சி இந்த பார்ட்டி அங்கே ஜெயிக்க முடியாதுல்ல. எலெக்ஷன் எப்போ எப்போ நடத்தாலும் தமிழ் பார்ட்டி தானே ஜெயிக்கும். ஓகே, எந்த எந்த குரூப்பாக இருந்தாலும் அவங்க தமிழ் மக்களை ஆண்டகனைஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க நிறைய தமிழர்கள் ஸ்ரீலங்கன் தமிழர்கள்லாம் வந்து புலம்பெயர்ந்து அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று அப்போ நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து அகதிகளாக மண்டபம் கேம்பில் வந்து இருக்கிறவங்க ஏதாவது 100,000+ மேலே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்கள மாதிரி பெரிய பணக்காரர்களாக படித்தவர்களாக இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம தான் அவங்க சப்போர்ட் பண்ண பண்ணுறதுக்கு இப்போ தான் அவங்களும் 20-30 வருஷமாக அங்கே இருக்கிறாங்க அவங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட உங்களுக்கு தெரியும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு வந்தது, குடியுரிமை திருத்த சட்டம்னு வந்தது அதில் இருக்குது. அதில் கூட தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வந்த முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஒரு குடியுரிமை கொடுக்குறதுக்கு முடிவுன்னு சொல்லுங்களே. ஸ்ரீலங்காவிலும் வந்திருக்காங்களே தமிழர்கள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க சொல்கிறவர்கள் அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. யார் மத்திய அரசாங்கமா? சி அவங்களும் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் ஆனால் நீ மைனாரிட்டிஸ் பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் நேபரிங் கண்ட்ரிஸ்னா சி தமிழோட ஜாஸ்தி யாரும் இருக்க முடியாது இந்த இந்த அளவில். ஆமாம், அண்ட் நீ இன்னமும் 100,000+ மேலே ரெஃப்யூஜிஸ் இங்கே இங்கே வச்சுட்டு உட்காந்துருக்க பாதுகாத்துட்டு இருக்க. அவங்கள பற்றி அவங்க யோசிக்கலையே. நீ கேட்ட பிறகு தான் ஆ வி வில் கன்சிடர் டியூவல் சிட்டிசன்ஷிப்ன்றாங்க. இல்லை டியூவல் சிட்டிசன்ஷிப்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிடணும். ஆமாம்,
அப்படி ஒரு பிரச்சனை வரும். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, சாதாரணமா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்டதான் எங்க டூயிலே கொடுக்க முடியும். இல்ல, அவங்க நீயே வச்சுக்கறனா வச்சுக்கோன்றுவாங்க. நீயே வச்சுக்கோனா இருக்கேக்கனே இருந்த வீடு சொத்து பூரா போச்சே. போச்சே. இவங்க ஏன் திரும்ப போல? இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் தனி இடம் கிடைத்து விடும், பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படும், நாங்க போயிருவேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஈழம் கிடைக்கிற வரல உன் சொத்தம் எல்லாம் அங்க இருக்க போகுது. இப்ப போனா கூட பாதுகாப்பு இல்லையே. கிடையாது, அங்க போக சொத்தம் கிடையாது, எதுவும் கிடையாது. சரி, எல்லாம் அப்படின்ட்டாங்களா? எல்லாம் போயிடுச்சு, ஏற்கனவே போயாச்சு. முப்பது வருஷத்துக்கு பிறகு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே ஓகே. இல்லை, இப்போ இவங்களுக்கு குடியுரிமை தரலாமா, அல்லது டூயல் சிட்டிசன்ஷிப்னு இரட்டை குடியுரிமை தரலாமா, அல்லது இவங்களுக்கு ரெசிடென்சி பெர்மிட் மாதிரி இப்படி ஏதாவது தரலாமா, எது நல்லா இருக்கும்? சி, ரெசிடென்சி பெர்மிட்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்க? இந்தியாவில் வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு. ரெஃப்யூஜி கேம்பை விட்டு வெளியில் வந்தால் தானே நீங்கள் இதெல்லாம் கொடுக்க முடியும்? ரெஃப்யூஜின்னு போட்டு உட்காந்து வச்சாச்சுன்னா வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க முடியும். ஸ்டேட்டஸ் தான் மாறுறதுக்காண்டி கேட்குறேன். அது அதுக்கு இப்போ சத்திக்கு ஸ்டார்டிங் வித் டியூவல் சிட்டிசன்ஷிப் ஒன்று தான் முடியும். அதான் ஏற்கத்தக்க. நம்ம பிஐஓன்னு கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி அதை கொடுத்தோம்னா எங்கேயாவது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சி, இதில் வந்து 100,000 பேர், சி 130,000 பேர் இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க. அதில் இல்லாமல் வெளியில் வந்தவங்க எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்கன்னு யாருக்காவது? அது நிறைய பேர் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க எதாவது பண்ணுறாங்களா? இவங்களுக்கு எல்லாமே பொலிட்டிக்கலாக எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். சரி, இப்போது இந்த வழக்கில் வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷன் வழக்கில் வந்து ஒரு 41 பேர் அக்யூஸ்டாக குற்றப்பத்திரிகையில் ஃபைனல் ரிப்போர்ட்டில் சார்ஜ் பண்ணாங்க. 26 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 12 பேர்கள் இறந்து விட்டார்கள். ஒரு 3 பேர் எல்டிடி பிரபாகரன், ஒட்டோமன், அந்த இன்னொருத்தருங்க அகிலாவா, அவங்க 3 பேர் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு போட்டாங்க. சார்ஜ் எஸ்பெக்ட் பண்ணி அப்ஸ்காண்டிங் தனியாக பண்ணிட்டாங்க. 12 பேர் இறந்துட்டாங்க, சார்ஜ் அபேட்ஸ். 26 பேருக்கு கன்விக்ஷன் டெத் சென்டென்ஸும் வந்துச்சு. அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் தடா கோர்ட்னால ஸ்டேட்டை உச்சநீதிமன்றத்துக்கு போனது. 7 பேருக்கு மட்டும் தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே போனாங்க. அப்போ 7 பேருக்கு எப்படி பண்ண முடியும்? இல்லை இல்லை, 4 பேருக்கு மட்டும் தூக்கு தண்டனை, மீது ஒரு 3 பேருக்கு இல்லை என்று சொன்னார்கள். இன்னமும் நீங்கள் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ எல்லாத்துக்கும் 7 பேருக்குமே ஆயுள் சத்த தண்டனை மட்டும்தான் என்று சொல்லிவிட்டார்கள். 1991 2020 ஆகும்போது இடத்துல 29 வருடங்கள் முடிய போகிறது. நார்மலி நீங்கள் காந்தி கொலை வழக்கில் பார்த்தா கூட லைஃப் சென்டென்ஸ் மீன் எவ்வளவு, லைஃப் சென்டென்ஸ் மீன்ஸ் டில் தி லைஃப் அப்படி தான் சுப்ரீம் கோர்ட்டு நாதராம் கோஷே கேஸில் கூட, காந்தி கொலை வழக்கில் கூட சொன்னாங்க. ஆனால் கூட ரெமிஷன் அப்படின்னு வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இவங்க 29 வருஷம் இருந்தப்பற கூட தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் ரெமிஷனுங்க மாதிரி ஒன்றுமே பண்ணா வச்சுட்டு இருக்கீங்க. இவங்கள இப்போ விடணும், அதுக்கு ஒரு ஆட்சிக்கு இது ஒரு ஆட்சிக்குனும் போது உச்சநீதிமன்றம் இல்லை, ஒரு பெரிய 7 மெம்பர் பெஞ்சே கூட இல்லை இல்லை இதெல்லாம் இதுக்கு பண்ணாங்கன்னா, ஏன்னா பல்வேறு இதை மாதிரி இத்தனை ஸ்டெப்பு போயிருக்கவே போயிருக்க சான்ஸ் இல்லை. எல்லாம் பண்ணி பார்டனிங் பவர் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆர்டிகல் 72 பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸாசைஸ் பவர், ஆர்டிகல் 161 கவர்னர் எக்ஸாசைஸ் பவர், சுப்ரீம் கோர்ட்டில் திருப்பி பண்ணி கர்ண மனிதா அது மனைவி எல்லாம் ஒன்றெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அசம்பிளியில் நம்ம சட்டப்பேரவையில் இல்லை இல்லை நாங்கள் பண்ணுறோம், விடுதலை பண்ணு நினைக்கிறோம், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு நம்ம கவர்னர் இருக்குது, மாநில ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. 1 வருஷம் 4 மாதம் ஆகிப்போச்சு. இன்னும் ஆர்டிகல் 161 கவர்னர் ஹேஸ் டு டேக் எ டிசிஷன், பதிலே கொடுக்கலையே அவர், இன்ன வரைக்கும் கொடுக்கல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சி, கவர்னர்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க, உடனே நடக்கெடுக்க சொல்லி அது இதில் எங்கள் பெரிய வர ஜூரிஸ்டிக்ஷன் லேண்ட் டிசிஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சி, கவர்னர்னா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லாமல் கவர்னர்னால எந்த சாங்ஷனும் கொடுக்க முடியாது, அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதனால் அங்கேருந்து பர்மிஷன் வராமல் இவங்க இவங்க பண்ண முடியாது. அவர் வந்து ஸ்டேட் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீஃப் ஆஃப் தமிழ்நாடு தான். அவ்வளோதான். தோ தேவ ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை தி சென்டர். இது வந்து எங்கேயுமே அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அங்கே சொல்ல இல்லை. இது வந்து ஒரு நேஷனல் கேஸ், அதனால் தமிழ்நாடு தனிப்பட்ட முறையில் இதை பற்றி ஒரு முடிவு எடுக்க முடியாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுக்கணும். அவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற ப்ரெஷர் மட்டும் போகாது, காங்கிரஸ்ஸு பாக்கி எல்லா கட்சிகளும் சேர்ந்து பார்லிமெண்ட்லேயோ இல்லையோ வேறு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்தாலே வழியே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு டேபிள் ரிவர்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு, அதுக்கு இதுதான். அதனால் அவங்களா இதுக்கு எந்த விதமான இங்கேயும் இப்பவும் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதே சோனியா காந்தி அவர்கள், பிரியங்கா அவர்கள்லாம் போய் ஜெயிலில் மன்னிச்சிட்டோம், விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களே. பார்ட்டியில் சொல்லலையே, இங்கே 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 டிஎன்சிசி சொல்கிறாங்களா? டிஎன்சிசி இல்லை, அவங்க தான் விக்டிமுடைய லீகல் ஹேர். அதெல்லாம் சொல்லிக்கலாம், என்னவெல்லாம் சொல்லிக்கலாம். டிஎன்சிசியில் சொல்கிறாங்களா, ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்களா? சொல்லலையே. டிஎம்கே அவங்களும் இதுதானே, அலையன்ஸ் தானே. டிஎம்கே சொல்கிறாங்க வழியே, காங்கிரஸில் இது வரல சொல்லலையே. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் காங்கிரஸ் இம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்களா, தாங்களே இம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா கேஸில்? பண்ணலையே.
சரி, இப்போ எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 161 நம்ம கவர்னருக்கு பவர் இருக்குது, டெண்டர் ஆஃப் பார்டன் கம்யூட் பண்ணலாம், ரெமிஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நாள் இருந்தாங்க போதும், இதோட விட்டுடலாம்னு நல்லா சொல்ல முடியும். அவர் அவருக்கு பவர் இருக்குது. ஆனால் அதில் சிஆர்பிசியில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு செக்ஷன் 438 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசாங்கத்தினுடைய சம்பந்தப்பட்ட புலனாய்வு பிரிவுகள் விசாரணை செய்து வழக்கை குற்றப்பத்திரிக்கை சாக்கு செய்து தண்டனை வாங்கியிருந்தனா மாநில கவர்னருக்கு முழு அதிகாரம் உண்டு. மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகள் விசாரித்தனா மத்திய அரசாங்கத்தினுடைய கன்கரன்ஸு பிரேயர் ஆலோசனை கலந்தாலோசனை இல்லாமல் பண்ண முடியாதுன்னு 438 சொல்லிருக்கு. இதில் உலகத்துக்கே தெரியும், இன்வெஸ்டிகேஷன் வாஸ் டன் பை ஒன்லி தி சிபிஐ. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட கேட்காம கவர்னர் முடிவெடுக்க முடியாது இருக்கும். அப்போ என்ன சும்மா இங்கே அரசியலுக்காக வேண்டி ஏமாத்து வேலை பண்ணுறாங்களா இப்படி அனுப்புறது? அதாவது இவங்க வந்து இதுவும் ஒன் சேனல் ஆஃப் அப்பீல், அதனால அதையும் எக்ஸாஸ்ட் பண்ணுறாங்க. தெரியும்ல, இவரை பண்ண முடியாது தெரியும்ல, இருந்தாலும் கொடுத்தோம்னு சொல்லிக்கலாம். இல்லாமே பாலிடிக்ஸ் தானே இங்கே, அதான் வேற அதுக்குமே. சரி, கவர்னர் என்ன ஒத்துக்க போறாரா? சரி, நான் சொல்கிறேன், இப்போ பாலிடிக்ஸ் தான் சொல்லிட்டீங்க. இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாருமே 29 மேலே இருந்துட்டார், உடனே விடுங்க இந்த குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அவங்க. அப்போ இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே உண்மையிலேயே அந்த அவங்க வந்து குற்றம் பண்ணலை, யாரோ பண்ணிட்டாங்க, நிறையா பொலிட்டிக்கல் ஒய்டர் கான்ஸ்பிரசி இருக்குது, ஆனால் சிபிஐ ஒரு கூண்டுக்கிளி, அப்போ மத்திய அரசாங்கம் சொன்ன மாதிரி பல்வேறு இதில் யாரையோ மறைச்சி இன்டர்நேஷ்னல் சதியெல்லாம் சரியாக பண்ணாமல் இவங்களை கிடச்சவங்கள போட்டு தீட்டி உள்ளே போட்டாங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள அரசியல்வாத கட்சிகளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு யாரும் சொல்லலையே. நிறைய பேர் சொன்னாங்களே, முதல்ல சொன்னாங்க, இப்போ யாரும் அது மாதிரி சொல்லவே இல்லையே. இப்போ கூட இவங்க குற்றவாளிகள் இல்லை, எல்டிடி பண்ணலை அப்படின்னு நிறையா இதில் விட்டுங்க நீங்கள் அப்படின்னு சீமான் சொல்லுவார், வேறு யாராவது சொல்லுவாங்க. ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரும் அது மாதிரி சொல்லவே மாட்டாங்க. இவங்களை விடு விடுன்னு சொல்கிறாங்களே. உண்மையிலேயே வந்து இவங்க மேலே உள்ள தாக்கமா, அல்லது தமிழ் மக்கள் மேல் நாங்கள் தான் அதிக உரிமை வச்சு ஓட்டு வங்கிக்கான்னு சொல்கிறாங்களா? அவ்வளோதான், எல்லாம் பாலிடிக்ஸ் தான். சி, இவங்களுக்கு 29 ஆச்சு, இனிமேல் எந்த லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தா கூட 29 யாரும் இருக்கிறது இல்லைன்றது வாஸ்தவம். அந்த ஒரு காரணத்துக்காக தாராளமாக அவங்கள ரிலீஸ் பண்ணலாம். இல்லை, இப்போவுமே நீங்கள் 2013 நிர்பயா வழக்குக்கு அப்புறம் ஒரு கிரிமினல் அமெண்ட் ஆக்ட் வந்தது 2013 லைஃப் சென்டென்ஸ்னா லைஃப் சென்டென்ஸ் தான்ட்டாங்க. அது மாதிரி 2018 இப்போ ஒரு அமெண்ட், உன்னவ் அண்டு கத்துவார் ரேப் கேஸ்க்கு அப்புறம் ஒரு கிரிமினல் அமெண்ட் ஆக்ட் 2018 கொண்டு வந்தாங்க. இதுலேயும் அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா, சில நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் மீஸ் டில் தி எண்ட் ஆஃப் தி நேச்சுரல் லைஃப் அப்படின்னு இதில் கொண்டாந்தாங்க. ஸோ நோ ரெமிஷன், கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரி சட்டம் கிடையாது. அந்த ஸோ ப்ராஸ்பெக்டிவாக தான் கொண்ட முடியுமா, ரிட்டாஸ்பெக்டிவ் பண்ண முடியாது, கொண்ட முடியாது. அதனால் அவங்க வந்து இருக்கலாம் அப்படின்னா இது ஒரு முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவெல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சரி, இதில் ஜெயின் கமிஷன் போட்டாங்க, வர்மா கமிஷன் போட்டாங்க. ஜெயின் கமிஷன் ஒய்டர் கான்ஸ்பிரசிலாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. இல்லை, உண்மையிலேயே பெரிய விஷயம் நடக்குது, இல்லை ஏதோ சம்திங் இருக்குது. எல்டிடி பண்ணாங்க, ரைட், டைரக்ட் எவிடன்ஸு மாட்டினாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களை இயக்குனது யார், அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யார், ஃபெசிலிட்டேட் பண்ணது யார், அப்படி கூட இருந்ததெல்லாம் யார், வேறு பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிற பற்றிலாம் விசாரிக்கணும் ஜெயின் கமிஷன் சொன்ன பிறகு, எம்டிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டிஸ்பிளினரி மானிட்டரிங் அத்தாரிட்டி அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்போ போட்டு, ஐபி, ரா, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்கம் டேக்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டாங்க. அந்த சீஃப்கள்லாம் வச்சு போட்டாங்க. 20 மேலே ஆகிப்போச்சு சார், இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்ட ஒரு வழக்கு 20 உண்மையிலேயே ஒய்டர் கான்ஸ்பிரசி இருந்ததா இல்லையா, வேற ஏதாவது இவங்க தான் அக்யூஸா, ஏன் இன்னைக்கு வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை? இதில் காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, இது தொடர்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் காங்கிரஸுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர மாதிரி இருந்தால் கூட பிஜேபி அரசாங்கம் தான் நடக்குது, அவங்களும் சொல்லலாமே, எஸ் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க, மல்டிபிளேஷன் சொல்லிருக்கலாமே, பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். ஆனால் பிஜேபியும் ஒன்றுமே செய்யாமல் கம்மூட் இருக்கு, என்னவா இருக்கும்? அதுதான் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். சி, முன்ன இதும் போது சொல்லுவாங்க சோனியா காந்தி மேலே அப்போவே கேஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, ஆனால் வாஜ்பாய்க்கும் சோனியா காந்திக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஹி வாஸ் அ ஜென்டில்மேன், அவர் வேறு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்னா அதுக்காக அவருக்கு ஒன்றும் இது பண்ணிட முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா கூடாதுன்னு நினச்சவர். ஓகே ஓகே, அதை வந்து இவங்க என்ன சொன்னாங்க, வாஜ்பாய்க்கும் சோனியாக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ட்டாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, 20 ஆச்சுன்னு, 20 6 தான் பிஜேபி, 14 காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு, அவங்களே முடிவெடுக்கல, முடிவெடுக்கணுன்ற ஒரு நினைப்பே அவங்களுக்கு இல்லையே. அதைத்தான் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் கவர்மெண்ட் நீங்கள் அசோசியேஷன் நடக்கும்போது யார் ஆச்சு, சந்திரசேகர், சப்போர்ட்டட் பை காங்கிரஸ், சப்சிக்வெண்ட்லி நரசிம்மராவ் கவர்மெண்ட்,
நம்ம நாளாக இருந்தது, எல்லாமே இருந்தது, மன்மோகன் சிங் ஆட்சி ரொம்ப இருந்தது, தங்கள் தலைவர் கொல்லப்பட்டதில் என்ன சதி இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே கொண்டாந்துருக்கலாம், சதி இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே, அதையா சொல்லலாமே, அதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன். சி இதெல்லாம் லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை அப்படின்னு விட்டுறது தான், ஏதோ பெரிய நெருடலான ஒரு உண்மை இருக்கிறதோ இல்லை இருந்தாலும் அது எங்கேயும் வர வேண்டாம் அப்படின்னு அவ்வளோதான். இந்த அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி தான் எண்ணம். சரி முன்ன நரசிம்மராவை பற்றி சொல்லுவாங்க, நாட் டேக்கிங் எ டெசிஷன் இஸ் எ டெசிஷன் அப்படிம்பாங்க. ஒரு முடிவே எடுக்காம இருந்தாலும் ஒரு டெசிஷன், ஆமாம் வாங்க ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறதே ஒரு முடிவும்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் போட்டோம் என்னப்போ, எல்டிடியும் சொல்லியாச்சு பார்த்தாச்சு, அவனை எல்லாரையும் உள்ளே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியாச்சு, டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு, நம்ம வேலை முடிஞ்சுது அவ்வளோதான். இப்போ சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு தேர்தல் பரப்புகள் விழுப்புரத்தில் பேசும்போது ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக பேசினார் இல்லை, நீங்க ஐபிகேஃப் ரொம்ப குடும்பம் பண்ணாங்க செய்யறாங்க, அதனால் நாங்கள் தான் கொண்டு புதைத்தோம் அப்படின்னு சொல்லி யாரை மீன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் தான் ஒரு எல்டிடி சப்போர்ட்டும் பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறார் அவர், இவங்கெல்லாம் குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே கேட்டுருக்கும்போது இப்படி சொன்னால் இப்போ கவர்னர் எப்படி நடவடிக்கை எடுப்பார், பின்னடைவாக இருக்காதா? அவர் 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 வந்து எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும், சும்மா நம்ம நம்ம குரல் கொடுக்கறத கொடுத்து வச்சுருவோம். ஓ சீமான் எங்கே இருந்தார் எல்டிடி இதும்போது, எங்கே இருந்தார் அப்போல்லாம் வந்து குரல் கொடுக்கல, அவர் சினிமாவில் சாதாரண அசிஸ்டண்டாக இருந்தார். ஆமாம் அவ்வளோதான். இப்போ எங்கேருந்து உனக்கு ஃபண்டிங் வருது, யாருக்கு கொடுக்குறாங்க, எதுக்காக நீ பேசுகிறேன்னு யாருக்கும் தெரியாது. ஓ சப்ஜெக்ட் ஸ்க்ரூட்னி, எல்லாம் சப்ஜெக்ட் ஸ்க்ரூட்னி தான். அண்டு இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் பேசிட்டு போது சொன்னாங்க, சீமான் அவர்களை இப்படி பேச வச்சதே இப்போதைய மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க, உண்மையா? கண்டிப்பாக இருக்க நியாயமே இல்லை, அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை, சான்ஸே இல்லை. ஓகே ஓகே, இங்கே இருக்கிற பிஜேபியினுடையது அவர் இண்டுவே இல்லை, அவர் கிறிஸ்டியன்றது தான் இவங்க இவங்க கேம்பெயின். ஓகே ஓகே, அவருடைய பெயர் வந்து கிறிஸ்டியன். ஆ அந்த மாதிரி கேம்பெயின் தான் அவங்க அவங்க நடத்திட்டுருக்காங்க, அவரோட போய் சேர்றது பிஜேபிக்கு ரொம்ப இதுவாகப்படும். சந்தோஷம் சார். சார் ஜெயந்த் சார், இது வரைக்கும் வந்து உங்களுடைய நீண்ட நெடிய பத்திரிகை துறை அனுபவத்தில் ஹிந்து பத்திரிகையில் மூத்த பத்திரிகையாளராக இருந்து நீங்கள் சீனியர் மேனேஜிங் டைரக்டர் வரைக்கும் வந்து மேனேஜிங் எடிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்தீங்க, இந்த எல்டிடி பற்றி அதிகமாக அறிந்தவர்கள் நீங்கள், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பொழுது நீங்கள் உடனே இருந்தீங்க, ஸோ இது சம்மந்தப்பட்ட பல்வேறு விதமான முதல் கட்ட தகவலை எல்லாத்தையும் நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து என்ன என்னை பேட்டி எடுத்தது ரொம்ப நன்றி, நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.